ஆந்திர மாநிலம் குண்டூரில் நகைக்கடை வைத்து நடத்தி வருபவர்கள் விஸ்வநாதன் மற்றும் கிரண். இவர்களில் விஸ்வநாதனிடம் அலிகான் என்பவரும் கிரணிடம் ஷேக் சுபானி என்பவரும் வேலை பார்த்து வந்தனர். வழக்கமாக புதிதாக நகைகள் வாங்க வேண்டும் என்றால் விஸ்வநாதனும் கிரணும் சேர்ந்து செல்வது வழக்கம். ஆனால் திடீரென உரிமையாளரின் வேலை பளுவை குறைப்பதற்கு ஆசைப்பட்ட வேலையாட்கள் இருவரும் அந்த பெரிய பொறுப்பை தாங்களே செய்து முடிப்பதாக நம்ப வைத்தனர். அதன்படி கடந்த 15ஆம் தேதியன்று அலிகான் 68 லட்சம் ரூபாயும் சுபானி 50 லட்சம் ரூபாயும் பெற்றுக்கொண்டு நகைகள் வாங்குவதற்கு சென்னை வந்தனர். இதையடுத்து 16ஆம் தேதியன்று கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தங்களை வருமான வரித்துறையினர் என அறிமுகம் செய்து கொண்டனர். இதை கேள்விப்பட்ட சுபானி பணத்துடன் தலை திருத்து ஓடியதை அடுத்து அலிகான் மட்டும் அந்த போலி அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டார். 68 லட்சம் ரூபாயை பறித்து கொண்ட அந்த கும்பல் அலிகானை மாதவரம் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி ஓடியது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் பணத்தை பறிகொடுத்த அலிகானையும் பணத்தோடு பத்திரமாக தப்பித்து வந்த சுபானியையும் தனித்தனியே அழைத்து விசாரணை செய்தனர். அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் என போலியாக நடித்த கும்பலை சேர்ந்த வெங்கட நரசிம்மராவ் என்பவரும் சுபானியும் நெருங்கிய உறவினர்கள் என தெரிய வந்தது. 1,18,00,000 ரூபாயை கொண்டு செல்லும் போது மற்றொரு கும்பலை வைத்து குறிப்பிட்ட பணத்தை கொள்ளையடித்து விடலாம், மீதி பணத்தை திரும்ப அளித்து விட்டால் தன் மீது சந்தேகம் வராது என நினைத்துள்ளான் சுபானி. அதன்படி தன் உறவினரான வெங்கட நரசிம்மராவை அழைத்து போலி வருமானத்துறை அதிகாரிகள் போல நாடகமாடினான் சுபானி. இதையடுத்து கொள்ளை கும்பலைச் சேர்ந்த வெங்கட நரசிம்மராவ் முப்பால அஞ்சுபாபு, மகேஷ், அப்துல் பாஜி ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 2,10,000 ரூபாயை மட்டும் பறிமுதல் செய்தனர். எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் உடனிருந்தே குழிபறிக்கும் துரோகிகளை கண்டறிவதே இங்கு மிக கடினமான ஒன்று. இந்த வார்த்தைக்கு இந்த சம்பவமே சான்று.